மனைவி தனது கணவரின் தலையை வெட்டி பையில் வைத்து காவல் நிலையம் கொண்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவனின் தகாத உறவு விவகாரம் தொடர்பில் எழுந்த பிரச்சனையில் மனைவி கணவரின் தலையை வெட்டியதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இந்தியாவின் ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே ரேணிகுண்டாவை சேர்ந்தவர் ரவிசுந்தரி வசுந்தரா தம்பதியினருக்கு திருமணமாகி 30 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த தம்பதிகளுக்கு மனநிலை சரியில்லாத மகன் ஒருவர் இருக்கிறார். இந்த நிலையில் கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் ரகசிய தொடர்பு இருப்பது பற்றி அறிந்த மனைவி அது குறித்து கண்டித்ததனால் இரண்டு பேருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கைகலப்பு வரை சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கள்ள தொடர்பு காரணமாக இரண்டு பேருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பது கூட அறியாத மனநிலைக்கு சென்றார் வசுந்தரா. கணவனை பலமாக தாக்கி கத்தியால் அவருடைய கழுத்தில் வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.